हलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनकी वह पाती रोम टेस्टियान होंमेड नूडल्स पाकपर इत वह पाती कड़ नूडल्स मारे अवलो टेस्टिया कंपा कुलवे वी सापड़वा अब पाक नम चल सब्सक्रेबाव सब्सक्रेबिको वाँ पाकल ना और कप वो गोधुमें अल्व उपटको और ओनर स्पून वो आयिल वि ना वो मिक्स पड़ी विटको उप आयिल अंतल मिक्स आगे தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாட் வாட்டரும் வேண்டாம் ரொம்ப வந்து நார்மல் வாட்டரும் வேண்டாம் ஒரு வெதுவெதுப்பான தண்ணி ஊத்தி நீங்க பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா மாவு வந்து நல்ல சாஃப்ட்டா வரும் அதுக்காக தான் இல்ல நீங்க நார்மலாவே சாஃப்ட்டா பிசைஞ்சுக்குவீங்க அப்படினா ஒன்னும் பிரச்சனை இல்ல சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு வச்சு தான் நூடுல்ஸ் போட போறோம் அது வந்து தெரியவே தெரியாது குழந்தைகளுக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி அவ்ளோ டேஸ்டியாவும் சூப்பராவா இருக்கும் வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க नूडल सापड़ा कुंदे कंपा कम वो वांगिकोम पयपम इतमी नम्बर वीटल सीक्रम पड़ी कुछ रोम ईजी इतमी पाती ना चपाती पद पेसेजेको और आयिल वि टन 15 मिनट्स वो अब वेड़ें क्लोज पड़ी इतमी वह पाती पिछड़को ऐसा नम अचल वो नम्बर पिलियपर अयिल अप्ले पड़को मेल நீங்க முறுக்கு பிளியற அச்சு இருந்ததுனா அதை எடுத்துக்கோங்க எந்த அச்சு இருந்தாலும் சரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஹோல் ரொம்ப சின்ன ஹோல் வேண்டாம் இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஹோல்ல வந்து நம்ம வந்து நூடுல்ஸ் எடுத்துக்கலாம் அத நீங்க உள்ள போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா வந்து டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து பிளிய ஸ்டார்ட் பண்ணிரலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வெச்சுக்கணும் கண்டிப்பா வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதி வந்ததக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு வெச்சிருங்க நம்ம மாவு பிளையும் போது கண்டிப்பா வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும் நீங்க இந்த மாதிரி வந்து அச்சில இருந்து வந்து பிளஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லா மாவுல ஆயில் அப்ளை பண்ணிட்டு உள்ள போட்டு பிளஞ்சு எடுக்கும்போது கண்டிப்பா ஒட்டாம இந்த மாதிரி சூப்பரா நூடுல்ஸ் வரும் இந்தமாரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பிளஞ்சு எடுத்துக்கோங்க அந்த எண்டை வந்து கையால நீங்க அப்படியே வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க கண்டிப்பா மீடியம் ஃப்ளேம்ல தான் வெச்சு பண்ணனும் ஹை ஃப்ளேம்ல வெச்சிருந்தீங்கனா வந்து மாவு கரையறதுக்கு சான்ஸ் இருக்கு போட்டதும் நீங்க கிளறி விடவேண்டாம் ஒரு 1ல இருந்து 2 நிமிஷம் அப்படியே விடுங்க கண்டிப்பா ஒட்டியெல்லாம் வராது உங்களுக்கு நல்லா பளபளன்னு தனித்தனியா தான் வரும் ஒரு 1ல இருந்து 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே வந்து லைட்டா கலந்து விடுங்க मैक्सिमम வந்து 3 நிமிஷம் தான் அதுக்குள்ள வெந்து வந்துரும் உங்களுக்கு வெந்திருச்சா இல்லையாங்கறது வந்து பதம் தெரியலனா லைட்டா வந்து கொஞ்சம் எடுத்து நீங்க வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்திருச்சு இத நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல பச்சை தண்ணி ஊத்தி வெச்சுக்கோங்க நார்மல் வாட்டர் தான் இத அப்படியே எடுத்து நம்ம அந்த நார்மல் வாட்டர்ல வந்து போடணும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருச்சு இத அப்படியே எடுத்து நார்மல் வாட்டர்ல நம்ம போட்றலாம் அதல இருந்து எடுத்ததுமே நீங்க வந்து நார்மல் வாட்டர்ல வந்து சேர்த்துருங்க இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே பிளஞ்சு எடுத்து நார்மல் வாட்டர்ல சேர்த்துருங்க ஒரு 3 நிமிஷம் தான் அதுக்குள்ள உங்களுக்கு வெந்து வந்துரும் அந்த நார்மல் வாட்டர்ல இருந்து ஒரு 1ல இருந்து 2 நிமிஷத்துல வந்து நீங்க தனியா வந்து தண்ணியை வந்து எடுத்துறலாம் தண்ணி இல்லாம வந்து நல்லா வந்து எடுத்துருங்க தனியா ஒரு பாத்திரத்துல மாத்தி வெச்சுக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அவ்ளோதாங்க கோதுமை நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஒரு கடாய் வெச்சுக்கோங்க அதுல வந்து 1ல இருந்து 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீளநீளமா கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வதங்கணும்னு கிடையாது और 50% வந்து வதங்கினா போதும் ஓரளவுக்கு வதங்கி வந்ததக்கு அப்புறம் நீல நீலமா கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா வதக்கி விடுங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல எல்லாம் நல்லா வதங்கி வந்ததக்கு அப்புறம் மஞ்சள் தூள் வந்து பாத்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ப தான் ஏனா குழந்தைகள் சாப்பிடுறாங்க அப்படினா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கரம் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து இப்ப எடுத்துக்கிற குவாண்டிட்டி அளவா சொல்றேன் நீங்க வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க
நம்ம வந்து மாவுலேயே வந்து உப்பு போட்டு கலந்துருக்கோம். இந்த மசாலுக்கு தேவையான உப்பு மட்டும் வந்து கலந்துக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மசால் வாசம்லாம் போனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. அப்படியே லேசாக கலக்கி விடுங்க போதும், நல்லா கலந்துக்கும். சுவையான டேஸ்டியான நம்ம வீட்லேயே செஞ்ச ஹோம்மேட் கோதுமை நூடுல்ஸ் ரெடி. கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கின மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நூடுல்ஸ் கேட்டு அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நமக்கும் வெளியே வாங்கி கொடுக்காம வீட்லேயே செஞ்ச ஃபீலிங் இருக்கும். ரொம்ப ஈஸி. நீங்கள் நார்மல் பிகினராக இருந்தால் கூட இதை செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.